ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, பேன் கார்டு வந்து நீங்கள் ஒருவேளை மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை அதோடைய நம்பர் வந்து உங்களுக்கு தெரியாத பட்சத்துக்கு அது எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஈஸியான ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறேன், அது வந்து நம்ம எப்படி எடுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கூகுள் போயிடுங்க. கூகுள் போயிட்டு இன்கம் டேக்ஸ்னு வந்து டைப் பண்ணிங்க, அதில் போய் கிளிக் பண்ணிங்க லிங்கில். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா இந்த காலர்ஸ்னு இருக்குது, அதில் போய் கிளிக் பண்ணிங்க. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபோன் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐகார் சம்பர்க் கேந்திரா ஏஎஸ்கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா இ ஃபில்லிங் அண்ட் சென்ட்ரலைஸ்ட் ப்ராசஸிங் சென்டர் இருக்குது. ஸோ அதுக்கான ஃபோன் நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து பேன் கார்டுன்னு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் நெட்ஒர்க் என்எஸ்டிஎல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு சம்மந்தமான டவுட்ஸ்லாம் வந்து நீங்கள் கேட்குறதுக்கு உங்களுக்கு இந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. டயல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஜீரோ சேர்த்துங்க, அதாவது 0202728080 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டயல் பண்ணுங்கள். உங்களுடைய கஸ்டமர் கேர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரு, உங்களுடைய ஃபோன் நம்பரு, அப்புறம் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறையா டீட்டெயில்ஸை கேட்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டிங்கன்னா பேன் நம்பரை வந்து உங்களுக்கு அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேன் கார்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய தொலைஞ்சி போன பேன் கார்டோட நம்பர் எப்படி எடுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ வந்து இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ பேன் கார்டு நம்பர் தெரியும் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே போய்ட்டு பேன் கார்டு சைட்டில் போய்ட்டு நம்ம வந்து இன்னொரு கார்டுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், அதாவது டூப்ளிகேட் கார்டுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த கார்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து நம்மளுடைய தொலைஞ்சி போன பேன் கார்டை வந்து நம்ம எப்படி திரும்ப வந்து நம்ம வாங்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். கூகுள் போயிடுங்க. கூகுள் போய்ட்டு என்எஸ்டிஎல் பேன் ரீபின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லிங்க் வரும், அது அதில் போய் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு நம்பர் கேட்கும். ஸோ பேன் கார்டு நம்பர் டைப் பண்ணிங்க, ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்ல இருக்கிற மந்த்து இயரும் டைப் பண்ணிங்க. ஜிஎஸ்டின்னு இருக்குது, அது ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுத்தா கூட இல்லை தேவையில்லை. நீங்கள் அந்த பாக்ஸில் போய் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து கேப்சா டைப் பண்ணிங்க. சப்மிட் கொடுத்துங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அது வந்து ஒரு டைம் பார்த்துங்க, செக் பண்ணிங்க. உங்களுடைய பேன் நம்பரு, உங்களுடைய மொபைல் நம்பரு, உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய அட்ரஸு, அது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். வந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வரணும். ஸோ அந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஈமெயில் ஐடி கொடுக்கலாம், இல்லை வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுக்கலாம், இல்லை வந்து ரெண்டுமே கொடுக்கலாம். ஸோ வந்து நான் ஃபோன் நம்பர் கொடுத்துக்குறேன், ஐ அக்ரி கொடுத்துங்க. அந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிங்க, அது கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து இப்போ வந்திருக்கோம். ஓடிபி டைப் பண்ணிங்க, வேலிடேட் கொடுத்துங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி வரும். பேமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 rupees தான். ஸோ ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்துங்க. ஸோ பே கன்ஃபார்ம் கேட்குறாங்க, பே கன்ஃபார்ம் கொடுத்துங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், வேலெட்டு, கேஷ் கார்டு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வந்து சூட்டபிள் இருக்கும் அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து டெபிட் கார்டு சூஸ் பண்ணிங்க, மந்த் தனியாக சூஸ் பண்ணிங்க, உங்களை பே டைப் பண்ணிங்க, மேக் பேமெண்ட் கொடுத்துங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்து நீங்கள் பார்த்து அந்த பாக்ஸ் டைப் பண்ணிங்க, சப்மிட் கொடுத்துங்க. ஸோ பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ கண்டினியூ கொடுத்துங்க. ஸோ ஜென்ரேட் அண்ட் பிரிண்ட் பேமெண்ட் ரெசிப்ட் இருக்குது, அதில் போய் கிளிக் பண்ணிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். அது என்ன பிடிஎஃப்னால் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ண ரிசிப்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிங்க, பிரிண்ட் போட்டு வச்சிங்க.
ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற ப்ராசஸ்ஸு. ஸோ இது வந்து நீங்கள் யாருக்கும் அனுப்ப தேவையில்லை, நீங்களே வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகபட்சம் 5 நாள், குறைஞ்சபட்சம் 7 நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேன் கார்டு ரிசீவ் ஆகிடும். அப்ளை பண்ண முடிச்சோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்துடும். ஸோ அது வந்து நீங்கள் உங்களோட ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒருவேளை நீங்கள் வந்து யூடிஐயில் வந்து நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கூகுள் போய்ட்டு யூடிஐ பேன் சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த லிங்க் வரும், அந்த லிங்கில் போய் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாஷ் ஆகுது, அதை வந்து க்ளோஸ் பண்ணிங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா பேன் கார்டு சர்வீஸ் இருக்குது, அதில் போய்ட்டு அப்ளை பேன் கார்டுன்னு இருக்குது, அதை போய் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரீபிரிண்ட் பேன் கார்டுன்னு இருக்குது, அதில் போய் கிளிக் பண்ணிங்க. கிளிக் ஏர் டு ரீபிரிண்ட் இருக்குது, அதில் போய் கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 2 பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீபிரிண்ட் பேன் கார்டுன்னு இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே உங்கள் பேன் கார்டு வந்து நீங்கள் மொபைல் நம்பர் வந்து நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி போகும். ஸோ அந்த ஓடிபி வச்சு நீங்கள் அடுத்தது நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி வரும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி எதுவும் கேட்காது. ஸோ வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து உங்களுடைய பேன் நம்பர் ஆதார் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் ஆல்ரெடி வந்து நான் என்எஸ்சியில் வந்து நான் பேமெண்ட் பண்ணதுனால ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.